ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். ஒரு சீரியஸான க்வெஸ்சன், இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் மும்பைக்கு போயிருக்கீங்க? மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மும்பைலேருந்து பார்க்குறவங்க கூட இருக்கலாம். மும்பைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஃபேமஸான நிறைய இடம் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாமத்திபுரா. சுருக்கமாக சொல்ல போனால் ரெட்டேட் ஏரியா. இந்த ஏரியாவில் நடந்த ஒரு அமானுஷமான சம்பவத்தை தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். அதுவும் எப்போ நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 1950 காலகட்டத்தில். இந்த ஸ்டோரியை நமக்கு ரெடிட்டில் தான் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார். இது ரொம்ப நாள் மாதிரியே வந்துருச்சு, பட் நான் தான் ரொம்ப நாளாக போடாமல் வச்சிருந்தேன். ஏன்னா அதை பற்றின டீடைல்ஸ் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட்டும் பண்ணிடுங்க. இந்த காமத்திபுரான்ற ஏரியா பக்கத்துலேயே வந்து ஒரு பழைய பாலடைஞ்ச ஒரு மேன்ஷன் இருக்குது. மேன்ஷன்ன்றது நம்ம லாட்ஜின்னு நினச்சிக்குவோம், அந்த மாதிரி ஒரு இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வசதியில் தான் இருந்துட்டுருக்காங்க. எப்போனா அந்த 1950 காலகட்டத்துலேருந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுங்கள்லாம் அங்கே நிறைய பேர் இருந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட்னால நிறைய பேர் வந்து அங்கே தங்க வந்து மறுத்துடுறாங்க. அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அலையிற ஒரு ஆன்மானால தான். ஸோ இங்கே ஒரு ஆன்மா இருக்குதுன்னு தெரிஞ்சவொடனே யாருமே அந்த பக்கம் போகிறது கூட பயப்படுறாங்க. ஏன்னா போனால் நம்ம உயிருக்கு எதனா ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு அந்த பக்கம் போகாமல் தான் இருந்துட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர் நேம் வந்து கரண், இவர் வந்து இந்த மாதிரியான அமானுச்சமான விஷயங்கள்லாம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிற வேலை தான் அவரோடது. அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவரோட பூர்வீகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்திலேருந்து தான் கிளம்பி மும்பைக்கும் வராது. மும்பைக்கு வந்து ஒரு வாரம் அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் கலெக்ட் பண்ணிக்கிறாரு. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த பிளேஸுக்கும் போகிறாரு. அதுவும் எப்போ போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான். 10 மணிக்கு மேலே உள்ளே போனவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஒரு ரூமாக போய் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாரு. இங்கே எதனா அமானுச்சமான விஷயங்கள் எதாவது நடக்குதான்னு சொல்லி பார்க்குறாரு. இதுக்கான ஒரு சில ரிச்சுவல்ஸும் அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எதுக்கு அவர் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மானால் இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த விஷயத்தையும் அங்கே பண்ணுறாரு. ஸோ பண்ணிட்டு தான் அதுக்குள்ளேயும் போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து அங்கே நடக்கிறதே வேறு ஒரு விஷயம் தான் நடக்குது. இவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போன மாதிரியே இவர் வந்து நினச்ச மாதிரியே வந்து ஒரு ஆன்மாவையும் பார்த்துடுறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு பெண்ணோட ஆன்மா. ஸோ அந்த ஆன்மா பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா கூட வந்து இவர் பேச ட்ரை பண்ணுறாரு. ஸோ ட்ரை பண்ணது வந்து வேறு விதமாக போய் ரியாக்டும் ஆகுது. அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆன்மாவோட கண்ட்ரோலுக்கே ஃபுல்லாக போயிடுறாரு. போனது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மா இவர் கூட உடல் உருவம் வச்சுக்க வந்து ட்ரையும் பண்ணிருக்கு. ட்ரை பண்ணதுன்றதை விட உண்மையிலே வந்து அந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கு. ஸோ அது நடந்து மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த மேன்ஷன்லேயே மயக்கத்தில் தான் இருந்திருக்காரு. இப்படி மயக்கத்தில் இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு கையில் எல்லாத்தையும் அடைச்ச கேமரா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவர் திரும்பி ஊருக்கும் வந்துடுறாரு. அப்படி குஜராத்துக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா அது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் போடவும் ட்ரை பண்ணுறாரு. அப்படி பிரிண்ட் போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவருக்கு ஒரு சில இமேஜஸ்லாம் தெரிய வருது. ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம பேப்பரில் கொடுப்போம், பேப்பரில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்த வரைக்கும் அந்த ஃபோட்டோவில் எல்லாமே தெரிஞ்சுது. பட் மீடியாவுக்கு போய் நியூஸ் சேனல் அந்த பேப்பரோட பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போய் அந்த ஃபோட்டோலாம் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எல்லாமே அழிஞ்சு போயிருது. சின்னடா அதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா மடியும் போய் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி ட்ரை பண்ணிவிட்டு இவர் மடியும் பாம்பேக்கும் போகிறாரு. ஆனால் போகும்போது இவருக்கு அந்த ஒரு விஷயம் தான் மைண்டில் இருக்குது. ஏன்னா நம்ம அடி அங்கே போனோம், போனதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, திரும்பி நம்ம அங்கே போகிறது நல்லதாக கெட்டதாக நம்மளுக்கும் தெரியல. பட் இந்த வாட்டி நம்ம ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு போகிறோம், போய் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துக்கும் போகிறாரு. ஸோ இவர் போகும்போது இவர் சும்மா இல்லாமல் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தரை கூடியே கூட்டிகிட்டும் போகிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம், ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. சப்போஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு வச்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட்
லாஸ் ஆர் பேட் லாஸ் பண்ண முடியும். இல்ல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இல்ல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயோ ஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோ ஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும், விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது, ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து சுத்தமாக அந்த பேய் நம்பிக்கை எதுவுமே கிடையாது. ஸோ அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கீழே இரு, நான் மேல போறேன், இன்கேஸ் நான் கத்துற சவுண்ட் கேட்டாலோ இல்லை நான் போய் ரொம்ப நேரம் வரலனாலும் இம்மிடியா நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரும் மேல போறாரு. பட் மேல போனவர் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேயினால வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகப்படுறாரு. அந்த பேய் கிட்ட இவரை கண்ட்ரோல் பண்ணி அந்த பேய்க்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் செய்யவும் ஆரம்பிச்சிருது. ஸோ செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இவரோட மைண்டை வந்து இவர் ஸ்டேபிளாக வச்சுட்டு அந்த பேய் கூட இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படி இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியவும் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஆன்மாவோட பேர் வந்து தாரா. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் தான் பிறந்து வளர்கிறாங்க. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க, அவங்க பாட்டி தான் அவங்களையும் வளர்க்குறாங்க. ஸோ அவங்க பாட்டிக்கு வந்து நிறைய வித்தைகள் எல்லாமே தெரியும். இந்த டான்ஸ் ஆடுறது, அப்புறம் இந்த குறி சொல்றது, அப்புறம் இந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து இவங்களுக்கு கத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க அதிகமாக டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு தெரிஞ்சவொடனே அங்கே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கிளப்புக்கு வந்து இவங்களை ஆடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவங்க கிளப்புக்கு கூட்டிகிட்டு போய் இவங்களை ஆட வைக்கும்போது இவங்களை டான்ஸ் ஆடுறதை பார்க்கறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த டைம் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டை ஆண்டிருந்த டைம், அந்த டைம் நிறைய வெள்ளைக்காரங்க தான் வருவாங்க. அப்படி வரும்போது எட்வர்டுன்ற ஒரு பிரிட்டிஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்சி போனதுக்கப்புறம் இவங்களை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா யூஸ் பண்ண வைக்க ஆரம்பிக்கிறாரு. யூஸ் பண்ணது அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுக்குறாரு. ஆனால் தாரா பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது, நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. இதனால தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டான்ஸ் ஆடும்போது அங்கே நிறைய பேர் வருவாங்க, நிறைய பணக்காரங்களாம் வருவாங்கல்ல, அவங்க கூடயும் சேர்ந்து இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இது வந்து எட்வர்டுக்கு வந்து பிடிக்கல. நிறைய விதத்தில் வந்து எட்வர்டு வந்து தாரா கிட்ட சொல்லி பார்க்குறாரு. ஆனால் தாரா வந்து இதை கேட்குற மாதிரி இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தாரா வந்து அவங்க ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எட்வர்டு அந்த ரூம்குள்ளே போய் தாரா வந்து பார்த்தீங்கன்னா அடித்து அங்கேயே கொண்டுறாரு. அப்படி சாகும்போது தாரா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு சாபமும் விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மேன்ஷனுக்கே ஒரு பெரிய வந்து அது சாபமாகவே அமைஞ்சு போயிடுது. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய அமானுஷமான விஷயங்கள் அங்கே நடக்குது. யாரா அந்த மேன்ஷனில் போய் தங்கினா இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட அழுகிற குரல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்துற குரல் இதெல்லாமே அந்த மேன்ஷனை சுற்றி வந்து எக்கோ அடிக்கிற மாதிரி எப்பவுமே கேட்டுட்டே இருந்துட்டு இருக்குமா. அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேன்ஷனில் இருந்தவங்க எல்லாமே வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. தாரா ஒருத்தர் பிஸ்னஸ் மேன் கூப்பிட்டு வந்தார்ல, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இறந்து போயிடுறாரு. சேம் எட்வர்டும் வந்துட்டு அவங்க ரூமில் வந்து தூக்கு மாடி இறந்து போயிடுறாரு. இதெல்லாம் நடக்கும்போது தான் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸும் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரிட்டிஷர்லாம் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மேன்ஷன் அங்கே தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது பக்கத்தில் தான் அந்த காமதிபுரான்ற இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ் ஆகி வந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரணும் அந்த இடத்துக்கு போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கரண் வந்து எப்படியாவது வந்து தாரா வந்து அந்த இடத்துல விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இடத்துல முடியவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து கரண் போனவன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரண் அந்த கரனை தேடி அவர் மேலேயும் போயிருக்காரு. ஏன்னா அப்படி கரண் வந்து மேலே போகும்போது இவருக்கு ஒரு சில ரிச்சுவல்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பேய் ஓட்டுற ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிட்டு அங்கே மேலேயும் போயிருக்காரு. ஆனால் அப்படி சொன்ன மாதிரி தாராக்கு வந்து இதை விட பவர்ஃபுல்லான நிறைய மாந்திரிகமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சோடனே கரண் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண் அங்கேருந்து தப்பிடுறாரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு போய் அங்கே மாட்டிக்கிறாரு. மாட்டினது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே இறந்தும் போயிடுறாரு. மறுநாள் காலையில் இறந்து போன ஒரு ஃப்ரெண்டோட பாடி மட்டும் தான் அங்கே நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேன்ஷன் பல வருஷமாக மூடியாக தான் கறந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அந்த இடத்த வாங்கி அந்த இடத்த ஃபுல்லாக வந்து டெமாலேஜ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டலும் இப்போ கட்டியிருக்காங்க. இப்போ அந்த ஹோட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குன்றது தான் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தரும் சொல்லியிருந்தார். ஸோ இவர் சொன்னதுக்கப்புறமா தான் அந்த இடத்த பற்றி நான் தேடி நினச்சேன். பட் இன்டர்நெட்டில் அங்கங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் ரெடிட்டில் கொடுத்ததுக்கப்புறம் அவரோட வாட்ஸ்அப்போட லிங்க் என்கிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் மூலியமாக தான் நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். பேசும்போது வந்து அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன். ஸோ அவர் வந்துட்டு ரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டோரி வரும்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நார்த் இந்தியன் எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ரெடிட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கிலீஷில் தான் ஷேர் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம கிட்ட தமிழ்னு சொல்லுவேன். ஸோ அதில் வரது தான் நம்ம நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து வெளிநாட்டில் நடந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நான் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல, அதெல்லாம் அப்படி வந்தது தான்.
ஸோ அவர் சொன்னதை தான் தமிழாக்கமாக நான் அவங்ககிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டேன், பட் அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் தாத்தா மூலியமாக தான் அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் நம்மகிட்டயும் அவரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஃபர்தர் அவருக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. நானும் இன்டர்நெட் தேடி பார்த்தேன், எனக்கும் அந்த ஹோட்டல் எங்கே இருந்துச்சு, இப்போ அந்த ஹோட்டல் அந்த மேன்ஷன் எங்கே இருந்துச்சு, இப்போ அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ உங்களுக்கு யாராவது இன்கேஸ் நீங்கள் மும்பையில் இருக்கவங்க யாராவது வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படியே பார்ப்போம். ஸ்டே டியூன், பை.